உதுவை வந்து நீக்கக்கூடிய காரியங்கள், உதுவை நீக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பது கட்டாயமாக ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து என்ன செய்து நமது மக்களுக்கு வந்து பொதுவாக சில காரியங்கள் தெரிஞ்சிக்கும், ஆனா சில காரியங்கள் வந்து என்ன தெரியாமல் இருக்கலாம் அல்லது அது சந்தேகம் இருக்கலாம். அதனால வந்து கட்டாயமாக நாங்கள் அறிந்து கொள்ளணும். அந்த வகையில வந்து முதலாவது காரியம் என்னன்னு சொன்னால் மனசலம் கழிக்கிறது, அதாவது முன்பின் துவாரத்தினால ஏதாவது வெளியேறுறது. இது வந்து எதுவாக இருந்தாலும் கூட என்ன செய்யும், அது வந்து உதுவை வந்து என்ன செய்யும், உதுவை வந்து கடமையாக்கும். அதாவது வந்து அவருடைய உதுவு வந்து முறிஞ்சிடும். உதுவோடு இருக்கிறார்னு சொன்னால் முன்பின் துவாரத்தால் மலசலம் வெளியேறுறது அல்லது காற்று பிரிவது அல்லது மதி வதி என்று சொல்லக்கூடிய அந்த வெண்மையான வெட்டையாக வெளியேறுவது, இந்த மாதிரியான அல்லது இந்திரியம் வெளிப்படுவது, இது போன்ற எதுவாக இருந்தாலும் கூட அவருக்கு என்ன செஞ்சிடும், உதவு செய்யணும். ஆனால் இந்திரியம் வெளிப்படுவது பொறுத்தவரையில் வந்து அது குளிப்பே கடமையாக்கூடியது. குளிப்பே கடமையாக்கணும் சொன்னால் பெருந்தொடக்க கடமையாக்கணும் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், சிறு தொடக்கம் அவர் கடமையாகிடும். எனவே வந்து இந்த மாதிரி அதாவது முன்பின் துவாரத்தினால இது வெளியானாலும் கூட இந்த வெளியேறும் பொழுது என்ன செய்து அது எங்களுக்கு எங்களுடைய உதுவை வந்து முறிக்கின்றது என்பதை வந்து நாங்கள் விளைவிக்கணும். அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் நடிகார்கள் இஸ்லாமிய சகோதரர்களை இதுல வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த மதி வதி தொடர்பானவையெல்லாம் நாங்கள் தெளிவாக அறிந்து வைத்திருக்கோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், என்னால் மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்காக நாங்கள் சொல்கின்றோம். மதி என்று சொல்லக்கூடிய இந்த வதி என்று சொல்லக்கூடிய இந்த இதை பொறுத்தவரையில் வந்து இது வந்து என்ன, அதாவது வந்து சிறுநீருக்கு முன்னால் வந்து என்ன செய்யறது, ஒரு சிறுநீர் கழித்ததுக்கு பின்னால் வந்து போகக்கூடிய ஒரு வெண்மையான ஒரு பதார்த்தம், இதுக்கு தான் வதி என்று சொல்லப்படும். இது வந்து சில நேரம் சிறுநீர் கழிக்கிற நேரத்தில் மாத்திரமல்ல, ஒரு பாரமான காரியத்தை செய்யும் போது தூக்கும் போது இந்த மாதிரி நேரத்தில் கூட வெளியேறலாம். அப்போ இப்படி இந்த வதி என்று சொல்லக்கூடிய சிறுநீருக்கு பின்னாலோ அல்லது சிறுநீர் கழிக்காத வேறு நேரங்களிலேயோ பாரமான காரியங்களை செய்யும் போது இப்படி வெளியேறும் சொன்னால் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், அவரு உதவு செய்ய வேண்டும். அதனுடைய உதவு வந்து முறிகின்றது, உதவி முறியக்கூடிய காரியம். அதனால் மதி என்று சொல்லக்கூடிய சொன்னால் இது வந்து பாலுணர்வின் காரணமாக வெளியேறக்கூடியது. பாலுணர்வால் ஏற்படும் போது வெளியேறக்கூடிய வெண்மையான பதார்த்தத்தை தான் மதி என்று சொல்றது. இந்த மதி வெளியேறினாலும் என்ன செய்யும், உதவு கடமையாகும். மணி என்பது வேறு, அதான் இந்திரியம். அது வந்து மணி என்று சொன்னால் இந்திரியம். வதின்றது வந்து சாதாரணமாக சிறுநீருக்கு பின்னாலேயோ அல்லது பாரமான காரியங்களை செய்யும் போது பாரமானவற்றை தூக்கும் போதோ வெளியேறுவது மதி என்று இந்த வதி என்பது. மதி என்பது வந்து பாலுணர்வு ஏற்படும் பொழுது வெளியேறுறது. ஆனால் மணி என்பது அதாவது இந்திரிய துளியன் இந்திரியம் என்றது தான் மணி என்று சொல்றது. இது வந்து என்ன செய்யும், இது வெளியேறினேன்னு சொன்னால் இது வந்து குளிப்பே கடமையாக்கக்கூடியது என்ற இந்த வித்தியாசங்களை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விளையும் கொள்ள வேண்டும்.